அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரி பாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். இது வந்து பாம்பேல ரொம்ப ஃபேமஸ்ங்க. எங்கெங்க நடந்து போயிட்டுருக்க, என்னென்ன வாங்கலான்னு ஐடியாவில் இருக்க? ஆனால் ஆஃப்ரீன் பண்ண வேலை பாருங்கள். அந்த பக்கம் இந்த ட்ரெயின் இப்போ வந்துச்சா, அது நம்ம அந்த ட்ராக்ல நின்றுட்டு இருந்தோம், அங்கேருந்து இங்கே ஓடி வந்துட்டா, இதில் ஏறி எதுக்கு உனக்கு இந்த வேலை? நீ வந்துட்ட, கூட்டமாக இருந்துச்சு, உனக்கு கூட்டத்தில் கூட்டமாக நசுக்கி தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவ? ஏ இப்போ நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஓ இதில் இறங்கி நீ ஏறியிருப்ப. அக்காவா நம்ம வந்து வாங்கிட்டோம். என்னடா இப்படி இருக்கே, என்னடா கருமம் இது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஸோ எபிசோட் 7. ஸோ எபிசோட் 7 வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் இங்கே பாம்பே வந்ததுக்கப்புறம் ஆஃப்ரீன் தேவி வீட்டை விட்டு எப்போ கிளம்புற? இப்போ தான் கிளம்புறோம். 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே தான் உட்கார வச்சுட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான் தனியாக தான் வெளியே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நானும் நேற்றே கூட்டிகிட்டு வெளியே போக வேண்டியது, இதா போகலாம் இந்தா போகலான்ட்டு நம்ம லல்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வழியாக அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எங்கடா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சிவாஜி நகர், அதாவது நான் பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவல்னால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரில, எவ்வளோ இதாக இருக்குன்னு வெளியே நீங்கள் பாருங்கண்ணா, இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொந்தக்காரங்க அங்கே நிறைய இருக்காங்களாம், அவங்கள வந்து இவங்க போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கேயாவது வெளியே போகிற பிளான் இருக்கா, டைம் இருந்துச்சுன்னா வேறு இடத்துல வெளியும் நம்ம போவோம். அண்ட் மெயின் ஹோல்சேல் மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த இடம்லாம் இன்னும் நிறைய கவர் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அங்கேயும் வாய்ப்பு கிடைச்சா டேரெக்டாக அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இன்றைக்கி அலைச்சல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுது. லல்லி வேறு இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு, இங்கே இருக்கிற வெயிலுக்கு எப்படி தாக்கு பிடிக்க போகுதுன்னு தெரியல. ஸோ எஸ் ஸ்டேட்மெண்ட்டாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாமா? எங்கே போகிறேன் இன்றைக்கி? எஸ் சிவாஜி நகர் போகிறோம் நாங்கள். உங்கள் ஏரியா, இவங்க பிறந்த ஏரியா, நானும் பிறந்த ஏரியா, வளர்ந்த ஏரியா எல்லாமே சொல்லலாம். ஆமாம், போகலாமா? பாப்பா தூக்கலாமா? டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். லிஃப்டை பாருங்களேன், பாதியில் நிற்கிது. இப்படி இதை வந்து நம்ம நம்பி உள்ளே போக முடியாது, இப்படி அறகுறையாக நிற்கிது. நடந்து தான் போகணும். போ, அங்கே ஒன்றும் ஏறல, இங்கே எறும்பு கடிக்குது, கொஞ்சம் எறும்பு இங்கே இருக்குது. அந்த கேட்டு, கைப்பிடி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஃப்டோட கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, தெரியுதா? கீழே பார்த்துக்கலாம். அதனால் தான் சரிவா, படி வழியே இறங்கி தான் போகணும். நம்ம இறங்கி கீழே போயிடலாம் வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்களேன், நல்லா ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது. நம்ம இப்போ லல்லி குட்டியை கூட்டிகிட்டு இறங்குறோம், கீழே நேராக போகலாம் வாங்க. ஏதாவது சாப்பிட்டு கிஃப்ட்டு இன்றைக்கி நல்லா ஆஃப்ரீன் இன்றைக்கி இன்றைக்கி தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறோம். பாம்பே போய் சாப்பிட்ணும், நல்லா தெரு தெருவா அலைஞ்சு என்னென்ன வேணுமோ பூரத்தையும் வாங்கி சாப்பிடு. டுடே இஸ் யுவர் டே. என்னது? ஈவினிங் சாப்பிட்டா தான் மஜா வரும், தெரியுமே. என்ன செய்கிறாய்? நம்ம சாயா இங்கே வச்சுட்டாங்க பாரு. உன்னை டீலேருந்து உனக்கு இன்றைக்கி ட்ரீட் ஆரம்பம். ஸ்டார்டிங் ஸ்வீட்லேருந்து பண்ணணும்னு மம்மி சொல்லியிருக்காங்க. சாப்பிடு. நல்லாயிருக்கா? நீங்கள் உங்கள் ஊர் பாம்பே, நீ விட்டு கொடுக்க மாட்டேன். ஆ, நடத்து நடத்து. சரி வா, நம்ம கிளம்புவோமா? ட்ரெயின் பாருங்கள் அங்கே கிட்டே போகிறது, தெரியுதா? எஸ், அங்கே தான் ஸ்டேஷனே இருக்குது. உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கா டீ? சரி சாப்பிடு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கீழே இறங்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் பாப்பா தூக்கிட்டு போனேன், நம்மளால் தூக்க முடியல. கொஞ்சம் பாப்பா மஷாலா கொஞ்சம் எடை போட்டிருக்குல்ல, இப்போ ஃபஸ்ட்டை விட இப்போ போ போ எடை கூடிகிட்டே இருக்கும்ல பிள்ளைங்களுக்கு, அதனால் தூக்க முடியல. சரி, இது எடுத்துக்கலாம், இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு ஹேங் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இதை மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு கீழே நிற்கிது. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி இதில் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சோன்னே இப்போ அது பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெயின் ஏறி டக்கு டக்குன்னு கிளம்பலாம். ஓகேவா? நே வாங்க, நேராக ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் ஆஃப்ரீனை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். 2 டிக்கெட்டு கோவண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். அங்கேருந்து தான் நம்ம ஆட்டோ பிடிச்சி அப்புறம் சிவாஜி நகர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போகணும். அப்புறம் அங்கே போயிட்டு இவங்க சொந்தக்காரங்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் உடனே எங்கே வளர்ந்தேன், எப்படி எங்கள் ஏரியா இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். நானே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளே போகல, அந்த ஏரியா பல இதாக ரொம்ப 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 சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் நம்ம போகிறப்போ ஏதாவது நம்மளுக்கு ஐடியா வருதா எப்படி இருக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ரொம்ப முன்னாடியே நம்ம வந்துட்டோமா, அதனால் நமக்கு டவுட். இன்னும் இல்லை, எட்டி பார்க்குது என் தங்கம், எட்டி பார்க்குது. இன்னும் ட்ரெயின் வரல, இன்னும் ட்ரெயின் வரல. ட்ரெயின் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறிட்டு கிளம்பலாம். சிவாஜி நகருக்கு போயிடலாம், ஒரு 1/2 hour போயிடலாம். ஏ, அங்கே போயிட்டு டிலே பண்ணாத, உடனே போயிட்டு அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம், நீங்கள் போனீங்க. ட்ரெயின் வருது, ட்ரெயின் வருது. வருதா இல்லை நிற்கிற ட்ரெயினா?
இங்க ஒரு ட்ரெயின் ரொம்ப நேரமா நிக்குது பட் இன்னும் கிளம்பல அந்த ட்ரெயினா இருக்குமோ ஆமா அந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன் எஸ் அந்த ட்ரெயின் தான் பாருங்க மூவ் ஆகுது அந்த ட்ரெயின் நம்மளுக்கு இன்னும் ட்ரெயின் வரல பிகாஸ் ஏன் அப்படின்னா இன்னைக்கு சண்டே அதனால தான் அந்த ட்ரெயின் ஸ்லோவாக இருக்கு அண்ட் ஸ்டேஷனுமே வந்து சாட்டர்டேவா சரி விடு கொஞ்சம் லூஸாக சொல்லிட்டேன் தப்பாக சொல்லிட்டேன் அதுக்கு என்ன அப்போ இன்றைக்கி சாட்டர்டே கிளம்புவோம் வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டோம் இதுதான் கோவண்டி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இப்போ அந்தாண்ட போனோம் அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போனோம் வெளியே போகிறதுக்கான இடம் எங்கேப்பா இருக்குது ஒன்றும் தெரியலையே எந்த பக்கமாக வெளியே போகிறதுன்னு இடத்தெல்லாம் மாற்றிட்டாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது கோவண்டியை விட்டு வெளியே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்புவோம் வெளியே வாங்க ஆட்டோ ஏறுவோம் ஃபஸ்ட்டு எதுக்கு சேர்த்துக்கிற எதுக்கு தொல்லை பண்ணுறவங்க அம்மாவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா டிக்கெட் போடுறதுக்காக வந்திருக்கோம் ஆட்டோ ஸ்டாண்டில் இறங்கி அப்படி இங்கே சரி ட்ராவல்ஸ் இருந்துச்சு ஒரு டிக்கெட்டை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் டிக்கெட்டை போட்டுக்கலாம் ட்ரோலியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம் எங்கடா அப்படின்னு கேட்குறீங்களா சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஆ புனை புனை ஓகே இதெல்லாம் ஒரு டைமில் வீடாக இருந்துச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏ சிம்பா மாதிரி இருக்கு சிம்பாவா அது நம்ம சிம்பாவா கித்னே காய் பச்பன் சே பால் தேக்கே ஐசி படா லேக்கே தின் மேனே ஓகே சூப்பர் சூப்பர் சரி வா வா போலாம் கல்லி எந்த வீடு கல்லி எங்கே இது இல்லையா ஆஹா நம்ம வந்திருக்கிற வீடு இந்த சந்தில் தான் பார்த்துக்கங்க ஃபேமே இப்போ நம்ம நேராக போகலாம் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வருவோம் இதுதான் கல்லி கல்லிக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் வீடெல்லாம் இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இது இங்கத்துடைய நியதி வேறு வழி இல்லை எப்படி வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு இப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் சால் இதெல்லாம் கல்லி இங்கே தான் எங்களுடைய சிறு வயதுகள் பிறந்ததுலேருந்து எங்களுடைய நாட்கள் இப்படி தான் ஓடிச்சு இங்கே பாருங்கள் இந்த பூனை பொண்ணை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது எப்படி எப்படிலாம் சந்து இருக்குது பாருங்கள் போகிறதுக்கு இப்படி ஒரு சந்து இப்படி ஒரு சந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன சின்ன குறுகலான சந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரியான ஒரு வாழ்க்கைகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லாதப்பட்டவங்க மிடில் கிளாஸு ஏரியாவை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் ஆஹா குப்பை தொட்டி பாருங்கள் இந்த மாதிரி செவரு கட்டி வச்சுருப்பாங்க லாரி வந்துச்சுன்னா அப்புறம் அங்கேருந்தே அள்ளி கொத்து கொத்தா அப்படியே கொண்டு போயிடுவாங்க ஆஹா இந்த ரோட்டெல்லாம் சின்ன வயசில் எப்படி நடந்தும் போனோம் அண்ட் எங்களோட வீடை காட்டுறேன் வாங்க போகலாம் மெயினே இப்போ அதுதான் இது எங்களோட மெயின் ரோடே இது தான் இப்போ எங்களோட வீட்டை காட்டுறேன் உங்களுக்கு வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இது வந்து சங்கம்னு சொல்லுவோம் சின்ன வயசில் வந்துட்டு பிள்ளையாரெல்லாம் வந்து இங்கே தான் உட்காரப்பாங்க இது வந்து பிள்ளையார் கோவில் ஆக்சுவலாக உள்ளே இருக்குது பிள்ளையார் ஸோ எல்லா வருஷமும் பெரிய பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளதாக உட்கார வைப்பாங்க இங்கே தான் வந்து விளையாடுவோம் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணும்போதுலாம் சின்ன வயசில் இருந்தால் இவன மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா அப்போ அந்த இது பொங்கல் கொடுப்பாங்க சக்கரை பொங்கல் அதை வாங்கி சாப்பிட்றதுக்குன்னே வருவேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொரு கோயில் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்கள் ரொம்ப ஜாஸ்தி இந்த இடத்துல ஸோ இது என்ன கோவில் ஆக்சுவலாக எனக்கு தெரியல வெளியே பேர் போட்டிருக்கா மகாமாரியம்மன் ஆமாம் மகாமாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சூப்பரில் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பால் டைரி இருக்கும் இங்கே தானா இங்கே தானா இதுதான் அந்த டைரி இங்கெல்லாம் வந்து இந்த டைரிக்கு அடியில் வந்து ஏதாவது காசு கிடக்கான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் ஓகே இங்கேருந்து ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் நம்ம அக்காவை நம்ம வந்து வாங்கிட்டோம் என்னடா இப்படி இருக்கே என்னடா கருமம் இது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க லெமனில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்ஜீரான்னு சொல்லி ஒரு பவுடர் போட்டு கொடுப்பாங்க வேறு லெவலில் இருக்கும் அதுதான் நம்ம இப்படி போட்டு சாப்பிட்றோம் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து மும்பையில் மேக்ஸிமம் கிடைக்கும் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் கடையில் தான் ஜூஸ் வாங்கி குடித்தோம் இந்த மாதிரி கடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டுமே நம்ம அதிகமாக பார்க்கலாம் நம்ம ஊர்லலாம் அதிகம் பார்க்க முடியாது இது வரைக்குமே மார்க்கெட்டு காய்கறி கடைன்னு வந்துருச்சிங்க இது வரைக்கும் ஃபுல்லாகவே நான் இருக்கும் பொழுது வெறும் வீடுகள் மட்டும்தான் இது ஃபுல்லாகவே இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் பேர் தாங்க ஹரி மஸ்ஜித்னு சொல்லுவாங்க ஹரினா பச்சை ஓகேங்களா பச்சை பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேறு லெவலில் நியூ லக்கி ஹோட்டல் இங்கெல்லாம் வருவோம் இங்கே பள்ளிவாசல் தான் சின்ன வயசில் தொழுவுறதுக்கு வருவோம் அண்ட் இதுதான் நம்ம வீட்டு சந்து வாங்க போகலாம் எப்படி இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ்லாம் அம்மா கண்ணா பின்னான்னு இருக்கும் இங்கே தான் நம்ம பிறந்து வளர்ந்து அப்படா அதை பாடுபட்டு ஆட்டம் போட்டு நம்ம கிளம்பி ஊருக்கே வந்தது நேராக தெரியுது பப்ளிக் டாய்லெட்டு கவர்மெண்ட் கட்டி வச்ச பப்ளிக் டாய்லெட் வேறு லெவலில் நம்ம வீடு இங்கே கிட்ட தான் இருக்கே காட்டுறேன் வாங்க டடங் டடங் டன் டடங் 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 ஆஹா நம்ம வீட்டை இடித்து நல்லா பெருசாக கட்டிட்டாங்கப்பா இதுதான் நம்ம வீடு நான் வளர்ந்த வீடு இதுதான் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெருசாகிட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த ஜன்னல் வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ மேலேயும் அதாவது மொத்த வீட்டையுமே இடித்து கட்டியிருக்காங்க இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது இந்த சந்தில் தான் விளாண்டு இதை பாருங்கள் எப்படி இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வீட்டுக்கு சந்து இங்கே தான் நாங்கள் டாய்லெட் போவோம் வருவோம் நம்ம தான் வீட்டில் இருந்து டப்பா எடுத்துகிட்டு போகணும் வரணும் அண்ட் ஆஃப்ரீனுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தில் தான் இருக்குது
கடைசி இந்த சந்தில் கடைசி வீடு ஆஃப்ரினோட வீடு. இது எங்களோட வீடு. எங்களோட வீடுனா எங்கள் மாமா கீழே இருந்தாங்க, நாங்கள் மேலே இருந்தோம். அந்த மாதிரி இதுதான் அந்த பப்ளிக் டாய்லெட்டு. குட்டி வயசில் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாமே ரொம்ப சின்னதாக தெரியும். இப்போ பாருங்களேன், சாரி ரொம்ப பெருசாக தெரியும். இப்போ என்னென்னா எல்லாமே இவ்வளோ சின்னதாக ஆகிடுச்சி. நாலு நாள் எடுத்து வச்சா ஒரு ஒரு இடமே வந்துடுதுங்க. அடா அடா, என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை. ஏ சாரி, ரேஷன் கடை இல்லை, மளிகை கடையாக மாற்றிட்டாங்க. ரேஷன் கடை இருந்தது, டோக்கன் போடுறதுக்கெலாம் இங்கே இடம் இருக்குது, தெரியுதா? அதனால சொல்கிறேன், ரொம்ப மாறிடுச்சு, ரொம்ப மாறிடுச்சு. இந்த காயலாங்கடை இன்னமும் இங்கே தாங்க இருக்குது, இந்த குப்பை தொட்டி பக்கத்துலேயே. எப்படி பாருங்கள், ஒரு ஒரு வீடு இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் விளாண்டது, பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது. கிட்ட உங்களுக்கு ஒரு சீன் காட்டுறேன் பாருங்கள், ஒரு மலை தெரியும் அங்கே, தெரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பார்த்தது அது வந்து பார்த்திங்கன்னா மலை கிடையாது ஆக்சுவலாக, ஆனால் மலை மாதிரி இருக்கும். அது உண்மையிலே என்ன அப்படின்னா வெறும் குப்பை, எல்லாம் மக்காத குப்பைகள் மொத்தமாக கொண்டு வந்து அப்படி கொட்டப்பட்டிருக்கிறது. ஓகே, திஸ் இஸ் பாம்பே. கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் அது வரைக்குமே வீடாக தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே தொழிலுக்கோசரம் கீழ் வீட்டை காலி பண்ணி கடையாக மாற்றிட்டு எல்லாம் மேல் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. உண்மையில எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வாங்க மறுபடியும் கடைசியாக நம்ம வீட்டை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் நம்ம. இதுதான் நான் வளர்ந்த ஏரியா, இந்த தெருவு தான் பூரா. நான் வந்துட்டு நல்லது கெட்டதுன்னு சொல்லி நாங்கள் விளையாண்டது எல்லாமே இங்கே தாங்க. என்னன்னு சொல்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் கழித்து இங்கே வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிளம்பிட்டோம். இப்போ வெளியே இந்த சந்தை விட்டு சந்தில்ல, இதுதான் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி இது வழியே நடந்து போகிறோம். எங்கள் அப்பா இன்றைக்கி இங்கே இல்லை, இந்த உலகத்திலும் இல்லை. ஸோ அவருக்கு தெரிஞ்ச வெத்தலை கடை தான் இங்கே முன்னாடி இருக்கிறதும், இந்த இதுவும் வெத்தலை கடை தான், பீடா கடை. ஓகே, ரொம்ப சூப்பர். இந்த பள்ளிய சாலை போனோம்னா வசூ பண்ணுறதுக்கு தண்ணி அப்படியே மிதந்துட்டுருக்கோம், உள்ளே மீனெல்லாம் ஓடிட்டுருக்கோம். அதிலே தான் வந்து நம்ம வசூ பண்ணிக்கணும். அதாவது பள்ளிய சாலை தொழுவு போட்டுக்க முடியாது, கழுவு கை கால்லாம் கழுவோம்ல, அதை தான் வசூன்னு சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. சரி போகலாம் வாங்க. இடமே ஒரு மாதிரியாக அடிச்சிங்க பூரா. வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பழம் வாங்க போகிறோம். ஏன்னா வந்து உங்கள் வீட்டுக்கு நம்ம பழங்கள் எதுவுமே வாங்கலை, வர்ற வழியில் எதுவுமே தேரில. இப்போ ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரெண்டு வந்துட்டு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வேணா நீ கொஞ்சம் இங்கேயே உட்கார வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டுருக்கேன். போயிட்டு பழம் வாங்கிட்டு வருவோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். பழம் 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 பழம், என்னடா வெறும் துணி மார்க்கெட்டாக இருக்குது, பழம் எந்த பக்கம் பார்க்கும். சரி போய் தான் பார்ப்போம். என்னங்க வெறும் வீடாக இருந்தது, வீட்டுக்காரங்கெல்லாம் பாருங்கள், மேலே வீட்டில் குடி போயிட்டு கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி கடையாக்கி கமர்ஷியல் ஆக்கி நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க. வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு டைமில் வீடாக இருந்தது இப்படி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு வெறும் துணி கடைகளே போயிட்டுருக்கு. நானும் ஒரு பழம் வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கேன், ஒரு சாமான்த்தையும் கிடைப்பானாங்குது. எல்லாம் இருக்க பாருங்கள், சீப்பான துணியிலேருந்து எடுத்து. எவ்வளோ முஸ்லீம்ஸ் இருக்காங்க இங்கே, அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம தமிழ் ஆளுங்க இங்கே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்புறம் அதை விட்டால் தாராவின்னு ஒரு இடம் அங்கே இருக்காங்க. கண்டிப்பாக வர 14ஆம் தேதி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு, என்னால் இன்னும் எவ்வளோ மும்பை கவர் பண்ண முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் அதிகமாகவே கவர் பண்ணுறேன். பாருங்கள் மும்பை மார்க்கெட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டன் என்னங்க 550, 650, 750, 750. வேறு சூப்பர் சூப்பர் சூப்பர். கிருஷ்ணா கிஷ்கனிச்சு அசோக் 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 சேது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியே தான் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தலைவரை கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுக்க சொல்கிறாரு. எடுத்தாச்சு, கேட்டுங்க. சூப்பர். ஓஹோ, விட்டாதும் எல்லாமே 550 இருக்குது. நம்ம ஊரில் இது ஒர்த்தா இல்லையன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஒர்க் நடந்திருக்கு. சூப்பர். ஓஹோ சூப்பர் சூப்பர். ஸோ துப்பட்டாலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பியூர் காட்டன் இல்லைக்கா? பியூர் காட்டன் தான் இந்த தலைவர் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே. எல்லாம் 550, 550, 550. இந்த மாடல்லாம் நம்ம ஊரில் இருக்கா இல்லையா, 550 இது ஒர்த்தா இல்லையன்றதெல்லாம் மறக்காமல் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, நான் மட்டும் போயிட்டே இருந்தால் ஒரு பாட்டுக்கு எடுனாரு, எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஏன் மேலே தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. ஓகே, பத்தாதாவும் டீக்கே பத்தாதியாம. ஜஸ்ட் ஒரு வந்து காட்ட சொன்னார், நம்ம காட்டியாச்சு. இப்போ நம்ம கிளம்புவோம், அடுத்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இந்த மாம்பழம் வாங்க முடியல, அதை எப்படியாவது போய் வாங்கிடணும்ப்பா. வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை வாங்கியாச்சு. 1.5 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ 1.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்கியாச்சு. இப்போ அடுத்து வாழைப்பழம் வாங்கிட்டு கிளம்புவோம் நம்ம. எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ இடைஞ்சல் பாருங்கள். இப்போ எஸ் வாழைப்பழம் 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 எங்கன்னு தெரியலையப்பா, தேடிட்டு இருக்கேன். பார்த்துட்டு போகலாம் நம்ம. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் போர்டு தெரிஞ்சு பாருங்கள், இது உள்ள கண்டிப்பாக போகணும். இது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா, ஆடு விலைக்கு விலைக்கு வாங்கிட்டு போகிறேன். மண்டி பயங்கரமாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, பங்கமாக இருக்கும். உள்ளே கொண்டு போகிறேன். இப்போ நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரின்னு நானும் வந்து இப்போ மறுபடியும் கிளம்பிட்டோம். கோவண்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஷனில் வந்துட்டு இப்போ இறங்கிட்டோம். இறங்கி இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு
நம்ம இப்ப செட் செட்னு உள்ள போலாம். நேரா வந்து எங்க அப்படினா சிஎஸ்டி சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ். லாஸ்ட் ரெண்டு நாள் நம்ம எங்க அலைஞ்சோமோ அதே இடத்துக்கு தான் மறுபடியும் போறோம். இவங்களுக்கு ஏதோ பொருள்லாம் வாங்கணுங்கிறாங்க, சரி வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். டிக்கெட் இங்கே எடுத்துக்கலாம், டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு, டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். இந்த பக்கம் படி ஏறி இறங்கிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன்னா நம்ம ட்ராக்கு இது தான், இங்கே தான் ட்ரெயின் வரும். ஆனால் ஆஃப்ரீன் பண்ண வேலை பாருங்கள், அந்த பக்கம் இந்த ட்ரெயின் இப்போ வந்துச்சா, அதில் நம்ம அந்த ட்ராக்கில் நின்றுட்டு இருந்தோம், அங்கேருந்து இங்கே ஓடி வந்துட்டா, இதில் ஏறி எதுக்கு உனக்கு இந்த வேலை? பாம்பேர் அப்படின்னு காட்டுறியா? படியில் ஏறி இறங்க வந்தால் வேலை முடிஞ்சா? காலியாக இருந்துச்சு, நீ வந்துட்ட, கூட்டமாக இருந்துச்சு, உனக்கு கூட்டத்தில் கூட்டமாக நசுக்கி தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவ? அதானே நம்ம லல்லி பாருங்க படுத்துக்குச்சு. அப்படியே இப்போ நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஓ, இதில் இறங்கி நீ ஏறி இருப்ப, ரைட்டு, சரி விடு, ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டேஷன்ல நிற்கிறோம், கோவண்டின்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்டேஷனு. எஸ், ட்ரெயின் வரப்போகுது. நம்ம ட்ரெயின் வந்துச்சுன்னா போகலாம், பட் ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோ போல் இருக்குது. கிட்ட பாருங்கள், க்ரீன் சிக்னல் கொடுக்காம எல்லோ சிக்னல் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்டி போகலாம் வாங்க, இறங்கி இனிமேல் மறுபடியும் இன்னும் பயங்கர அழிச்சல் இருக்குது. இனிமேல் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லல்லியை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பார்க்குறேன், செருப்பு வருதான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம இறங்கியாச்சு. இப்போ மேலே ஃப்ளைஓவர் வழியாக நம்ம நேராக இந்தாண்ட பக்கம் இப்போ இறங்கிட வேண்டிதான். இந்த பக்கம் இறங்கி பெரிய மார்க்கெட் இருக்குது, நம்மளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் பர்ச்சேசிங்கை போய் போட்டுட்டு வருவோம். ஆஃபர்னு ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு போகலன்னு மேடம் கடுப்பில் இருந்துச்சு, இப்போ வந்துருச்சு. ஆஹா, பொது சேவை, பொது சேவை, ஓகே பண்ணட்டும், நம்ம காட்டக்கூடாது வீடியோவில். ஓகே, நம்ம கிளம்பலாம் வாங்க. எங்கெங்கே நடந்து போயிட்டுருக்க, என்னென்ன வாங்கலான்னு ஐடியாவில் இருக்க? ஓ, மேடம் வந்து இன்னும் ஐடியா எதுவும் பண்ணலை, கிட்டே போய் தான் ஐடியா பண்ணணும். லல்லி, நீ என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்க? இல்லை, நீ என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்க நீ சொல்லு, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க அதை சொல்லு ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம போகலாம். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஒரு பொருளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நீ தின்னு, ஒரே ஒரு வாட்டர் மெலனோட கொட்டை அது வாயில் இருக்கும், அது அவன் நேரமாக சப்பிக்கிட்டே வருது மிட்டாய் மாரி. ஒன்றும் முழுங்கில் துப்பு, போடாந்த பக்கம் அப்படிங்குது பேர். வாங்க நேராக போகலாம் நம்ம. இப்போ இங்கே என்ன விஷயம்னா, ரொம்ப ரஷ்ஷான ஒரு இடம் இது அப்படிங்கிறதால நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து உஷாராக தான் இருக்கணும், இல்லைனா பொருள் பறி போயிடும். மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மொபைல் மார்க்கெட்டு, அப்படியே அதுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி. மேடமுடைய முதல் வேட்டை பானிபூரி, கரெக்டா? இல்லை இங்கே வந்து இறங்கி நீ எதுவும் சாப்பிட்லல்ல? ஏய், ஃப்ரூட் சாப்பிட்ட, யாரை ஏமாத்துறேன்? இப்போ இது ரெண்டாவதா உன்னது பானிபூரி. ஏ, உங்கள் அம்மா ஒன்று விட்டு பானிபூரி சாப்பிட போதுறா, அங்கே பாடுறா. இப்படி தான், என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி இவங்க போடுற பானிபூரியோட டேஸ்ட்டு நம்ம ஊரில் வந்துட்டு வரவே மாட்டேங்குது, ஏன்னே தெரில. மேம், ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, தள்ளி தூங்கி தூங்கி வந்துருக்குது. நான் ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்டேன், இங்கே ஆஃப்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குலாப் ஜாமுன், லாஸ்ட்டாக எனக்கு பாதி மட்டும் வச்சேன். இது ஆறரை குலாப் ஜாமு நான் சாப்பிட்டுச்சு, ஒரு அரை குலாப் ஜாமுன் நான் எத்தனை? அவங்க ரெண்டு நீ தானே பாதி வச்சேன், நானே வாங்க வேணான்னு சும்மா சொன்னேன் கைஸ். பாவன் டீசெண்டாக ரெண்டு சாப்பிட்டா, அதுலேயும் பாதி கட்டின புருஷன் எனக்காக கொஞ்சம் வச்சுருக்கானா பார்த்துக்கங்களேன். ஓகே, பணத்தை கொடுத்துட்டு நம்ம இப்போ துணி வாங்கணும், துணி வாங்குறதுக்கு போகிறோம், வாங்க போகலாம். ஆ, முடியலடா, எங்கள் துணி கடை இன்னும் கிட்டே தான் இருக்குது. நம்ம மார்க்கெட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். கடையில் சம்சா சுட சுட போட்டிருந்தான்னு சொல்லிட்டு நேராக நம்ம உள்ளே பூந்துட்டோம். இப்போ நம்ம இன்னும் கிட்டே போகணும், இன்னும் பயங்கரமாக இப்போ கிட்டே போயிட்டு துணி மட்டும் என்னென்னு பார்த்துட்டு வாங்கிட்டு ஓடி வந்துடலாம். பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு இன்னும் கிட்ட போகணுமா, அது தனி மார்க்கெட்டே இருக்குது. ஸோ இதுக்குள்ள இப்போ ஃபேன்சியாக வளையல்லாம் பார்த்துட்டு சூப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷு குட்டிக்கு ஒரு ஜோடி பேண்ட்டும் ஷர்ட்டும் எடுத்தாச்சு. இந்த பக்கம் துணிலாம் பாருங்கண்ணா எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது, வெறும் 750 ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குல்ல. எஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புர்கா வாங்கணும், புர்கா வாங்க வேண்டும், புர்கா 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 புர்கா, இன்னும் உள்ளே போனால் நமக்கு புர்கா கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்துருக்கிறது துணி மார்க்கெட், ஒன்லி துணி தான் கிடைக்கும். ஓப்போ, இன்னும் போகணும், ரொம்ப கிட்டே போகணும். கிஃப்ட் தரமாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு துணி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எங்கே விடா போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஐபேடு வாங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போகிறோம். ஐபேடு பார்த்துருந்தோம், அவங்களோட டேட்டா வந்து அதில் காப்பி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் நம்ம வந்துட்டு ஐபேடுக்கு கிளம்புறோம், நேராக போய்ட்டு நம்மளோட ஐபேட் வாங்கிட்டு வருவோம். சரியான டிராஃபிக்கு. அண்ட் அப்போ பார்த்தீங்கள இல்லையே, இன்னும் என் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அது பாட்டுக்கு பயணம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்மளும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம், சரியான டயர்டு. மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே இது பண்ணிவிடும். இது வந்து பார்த்திங்கன்னா புர்கா அது இதுன்னு வாங்கிச்சு, என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிறத நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போதைக்கு எதுவுமே நம்ம காட்டில் வேறு எதாவது வாங்குறதுக்கா? கால் வலிக்குதா?
சரி இங்க இந்த ஓலா புக் பண்ணி கோமா டைரக்டா நீ இப்ப இருக்குற மூடுக்கே எல்லாமே ஓகே பண்ணலாம் தான் சொல்லுவ சரி ஓகே போலாம் வாங்க ஏப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீரி பாவ் அப்படினு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா வாங்க போறோம் இது வந்து பாம்பேல ரொம்ப ஃபேமஸ்ங்க கீரி பாவும்மாங்க இதுல நம்ம மாட்டோட ஐயோ இந்தியில சொல்வாங்க தமிழ்ல என்ன சொல்வாங்க தெரியல அதுதான் இது சோ இது வந்து பாத்தீனா பாவல வச்சு சும்மா சட்னி வச்சு வேற லெவல்ல சாரிடா உன்னை வச்சிட்டே ப்ளாக் பண்ணிட்டு இருக்கனா ஐயோ லல்லி முழிக்குது என்னடா வேலை பாத்துக்கிட்டு இருக்க ஐயோ போக வருது பாப்பா மூஞ்சி மாறுது போக வந்தோடனே நம்ம இதை சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் வாங்க மேடம் இங்கே என்ன பார்க்குறாங்க தெரியுமா மேடம் சைடில் ஹேண்ட்பேக் பார்த்துட்டு இருக்காங்க கண்ணே என்ன பண்ணிட்டு இருக்க பார் பார் நல்லா பார் உங்கள் அம்மா பற்றி என்ன என்ன பண்ணுதுன்னு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க சரி பார் ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோ லல்லி அழுவ ஆரம்பிச்சிருச்சு அதோட ஃபேவரேட் பாட்டை போட்டோன்னே என்ன ஆட்டம் ஆடுது பாருங்கள் உட்காந்துக்கிட்டு ட்ரெயின்லாம் சரியான கூட்டம் நின்றுட்டு தான் போக இடம் கிடச்சிச்சு நம்ம பொருளெல்லாம் இங்கே மேலே வச்சுருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணது அப்படியே வச்சுருக்கோம் இப்போதைக்கு ஓகே நம்ம கிளம்புறபடி இப்போ கிளம்பும் டைம் ஆகிடும் மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மேலே ஆகிடுச்சிங்க ஸோ வெல்கம் பேக் டு அனதர் டே ஜிஃபேம் என்னடா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அனதர் டே சொல்கிறீ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க எஸ் நம்ம லல்லி இதை பாருங்கள் அந்த மார்க்கெட்டில் வாங்கின துணி தான் லல்லிக்கு வாங்கினது நம்ம என்னென்ன வாங்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டலான்ட்டு இருந்தேன் பட் காட்ட முடியல நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன் இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தெரிஞ்சவங்களுடைய கல்யாணத்துக்கு மும்பையில் தான் இன்னமும் இருக்கேன் கல்யாணத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அடு நம்மளுக்கு இந்த மாதிரி எண்டிங் கொடுக்காமல் ஒரு வீடியோ முடித்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம லல்லியை கூப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்னும் நிறையா வீடியோ வருது கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க பை லல்லி பை சொல்லுமா பை